ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 19/1/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் சோபகிருத்து வருடம் தை மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை நவமி திதி இரவு 12 மணி வரை இருக்கிறது. அதனை தொடர்ந்து வளர்பிறை தசமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம் காலை 7:30 வரைக்கும் தான் இருக்கும். அதனை தொடர்ந்து பரணி நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது காலை 7:30 வரை. அதாவது அஸ்வினி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சாத்தியம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருக்கா. கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை நல்ல நேரம். மதியம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை நல்ல நேரமே. இன்றைய தினம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து ஒரு தை வெள்ளிக்கிழமை நாளாக அமைந்திருக்கிறது. ஆடி வெள்ளி அப்படிங்கிறது எவ்வளோ ஸ்பெஷலாக கொண்டாடுறோமோ அதே மாதிரி இந்த தை வெள்ளிக்கிழமை நாளையும் எல்லோரும் ஸ்பெஷலாகவே கொண்டாடுவா. இதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆடி என்பது தட்சிணாயனத்தினுடைய முதல் மாதம். இது இந்த தை அப்படிங்கிறது உத்தராயணத்திலே வரக்கூடிய முதல் மாதமாக இந்த உத்தராயண காலத்திலே வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது. ஆக இந்த நாளிலே அந்த மகாலட்சுமி சார்ந்த அத்தனை வேலைகளையுமே நாம் செய்யலாம். அதுவும் நவமி திதியாக இருக்கு இன்னைக்கு. இந்த நவமி என்பது அம்பிகைக்கு மிகவும் உரிய திதி. அதே மாதிரி இந்த பரணி நட்சத்திரம் என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரமாகவே பார்க்கப்படுகிறது. இந்த சுக்கிரவாரத்திலே சுக்கிரனுடைய நட்சத்திரமாகிய பரணி நட்சத்திரமும் ஒன்றாக இணைகின்ற இந்த நாளிலே நம்மால் இயன்றவரை அம்பிகையை பூஜை செய்ய வேண்டும். இதுபோக நம்ம வீட்டிற்கு எந்த சுமங்கலி பெண்கள் வந்தாலும் அவர்களை நல்லபடியாக உபசரித்து இன்னைக்கு வந்து சுவாமிக்கு வந்து நீங்கள் ஒரு பாயசம் கூட நைவேத்தியம் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு பாயசமோ அல்லது சர்க்கரை பொங்கலோ நைவேத்தியம் செய்து சுமங்கலி பெண்களுக்கு தர வேண்டியது. அவர்களை வீட்டிற்கு வரவழைத்து அவர்களுக்கு அந்த பாயசம் சர்க்கரை பொங்கல்லாம் கொடுத்து அவங்களை சாப்பிட சொல்லி நம்மளால் முடிஞ்சால் நம்ம வந்து அவர்களுக்கு வஸ்திரங்கள் அதாவது புடவையெல்லாம் வாங்கி கொடுத்து அவர்களை நமஸ்கரிப்பதன் மூலமாக அந்த மகாலட்சுமி தாயாரினுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள முடியும். சார் எனக்கு அதுக்கெல்லாம் வசதி இல்லைன்னு சொன்னால் கூட குறைந்தபட்சமாக பஞ்சமுக குத்து விளக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 5 முக குத்து விளக்கினை ஏற்றி வைத்து அந்த மகாலட்சுமி தாயாரை நினைத்து வழிபடுங்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். சரி, இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதனை ஆன்மீக தகவல்னு சொல்கிறதை விட ஜோதிட தகவல்னு சொல்லலாம். நந்தினி கிஷோர் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சார் வளர்பிறை மற்றும் தேய்பிறை நாட்களில் செய்யக்கூடியவைன்னு இருக்கா செய்யக்கூடாதவைன்னு தனித்தனியாக இருக்கா, இதை பற்றி சொல்லுங்க சார். அதுபோக அவர் இன்னும் கொஞ்சம் விவரமாகவே கேட்டிருக்கா சார் தேய்பிறை என்பது அசுப நாட்களா. ஒரு சில பேர் எங்கள் வீட்டிலலாம் பார்த்தா இன்றைக்கி தேய்பிறை வந்துருச்சு தேய்பிறையில் எதுவுமே செய்யக்கூடாதுங்கிற மாதிரிலாம் சொல்கிறா. இந்த மாதிரி தேய்பிறையில் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொன்னால் பஞ்சாங்கத்திலும் காலண்டரிலும் தேய்பிரையிலே ஏன் முகூர்த்தங்களை கொடுத்திருக்கிறார்கள்? சுபமுகூர்த்த நாட்கள் அப்படின்னு சொல்லி தேய்பிரையில் கூட கொடுத்துருக்காங்களே சார், ஆனால் எங்கள் குடும்பத்தில் தேய்பிரையில் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறா. அந்த தேய்பிரையில் அவங்க சுபமுகூர்த்த நாள்னு கொடுத்துருக்கும் பொழுது அந்த நாளில் நாங்கள் என்ன சார் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அந்த நேயருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. முதல்ல இந்த வளர்பிறை தேய்பிரை அப்படின்னு தீர்மானம் பண்ணுறோம் இல்லையா, அதாவது சந்திரன் அப்படின்னு வரும் பொழுது ஜோதிட ரீதியாக இந்த அமாவாசை நாளுக்கு மறுநாள் ஆகிய அந்த பிரதமை நாள் முதல் பௌர்ணமி திதி வரை வரக்கூடிய இந்த 15 நாட்களை வளர்பிறை நாட்கள்னு சொல்கிறோம். அதாவது அமாவாசைக்கு மறுநாள் பிரதமையிலேருந்து சந்திரன் வளர்ந்து கொண்டே வருகிறார். கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டே வந்து முழு நிலவாக பௌர்ணமி நாள் என்று காட்சி அளிக்கிறார் அல்லவா. இந்த 15 நாளை தான் வளர்பிறைன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் மறுநாள் இந்த பௌர்ணமிக்கு மறுநாள் தேய்பிறை பிரதமை என்பது ஆரம்பிக்கும். அதிலிருந்து அமாவாசை வரை அந்த 15 நாட்களும் கொஞ்சம் கொஞ்சமாக நிலவு என்பது தேய்ந்து கொண்டே வருவதால் அது கரைந்து கொண்டே வருவதனால் அதனை தேய்பிறை நாட்கள் அப்படின்னு சொல்லியும் பிரிச்சிருக்கா. இப்படி வரும்பொழுது ஜோதிட ரீதியாக வளர்பிறை சந்திரனை சுபகிரகமாகவும் தேய்விரை சந்திரனை அசுப கிரகமாகவும் அவர்கள் வர்ணித்து வைத்திருக்கிறார்கள். அப்போ வளர்விரை சந்திரன் தான் ஒரு சுப கிரகம்னு சொன்னால் இது மட்டும்தான் நல்ல நாளான்னு கேட்டால் அப்படி அல்ல. ஒரு முகூர்த்த நாட்கள் அப்படின்னு அவர்கள் கணக்கிடும் பொழுது பிரதானமாக என்ன முகூர்த்தத்தை செய்ய போகிறீர்கள்னு பார்ப்பா. நம்ம முகூர்த்த நாள் அப்படின்னு எடுத்துட்டாலே நம்ம கல்யாணம் மட்டும்தான் நம்ம நினைவுக்கு வர்றது. கல்யாணம் மட்டும் இல்லையே, நிறைய விசேஷங்கள்லாம் இருக்குது இல்லையா? ஒரு கிரகப்பிரவேசம்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நம்ம என்ன விசேஷத்தை செய்ய போகிறோம்ங்கிறத பார்த்துக்க வேண்டியது. அது வளர்ந்து கொண்டே வர வேண்டிய விஷயமாக இருந்தால், ஒரு வீடு வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அதனை ஒரு வளர்பிறை நாட்களிலே செய்ய வேண்டியது. அதே நேரத்திலே இந்த தேய்பிறை நாட்களிலும் ஒரு சில விஷயங்களை பண்ணலாம்னு சொல்லியிருக்கா. இதில் எதை தெரியுமா முக்கியமாக எடுத்துக்கணும்? வளர்பிறை நாட்களாக இருந்தாலும் கூட வளர்பிறை ஒரு சதுர்த்தி திதின்னு எடுத்துப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போமே, வளர்பிறை சதுர்த்தி திதி அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தால் அந்த நாளை விட இந்த தேய்பிறை சதுர்த்தின்னு வருது இல்லையா? பௌர்ணமி கழிந்து தேய்பிரையிலே வரக்கூடிய சதுர்த்தி நாள் சங்கடகர சதுர்த்தின்னு சொல்கிறோம். அதனை மிகவும் விசேஷமாக கணக்கிலே எடுத்துக்கொள்கிறார்கள். இந்த சதுர்த்தி திதி அப்படிங்கிறதே ரொம்ப வசதியான திதி ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் அதிலும் தேய்பிரை வந்து ஒரு அசுபம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டா கூட, ஆனால் அந்த தேய்பிரை சதுர்த்தியைத்தான் சங்கடகர சதுர்த்தி நாளாகவே குறிப்பிடுகிறார்கள். பெரும்பாலும் அந்த சங்கடகர சதுர்த்தி நாட்களிலே சுப முகூர்த்தம் என்பதும் வருவதை நாம் பார்த்திருக்கிறோம். இங்கே எது பிரதானம்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த நேத்திரம் ஜீவன் என்று கொடுத்திருப்பார்கள். இந்த நேத்திரம் ஜீவன் என்பது வளர்பிறையிலே வரக்கூடிய முதல்ல வரக்கூடிய திதிகளில் பெருசாக இருக்காது. வளர்பிறையில் பின்னாடி வருது இல்லையா? அந்த திதிகளைத்தான், அந்த திதிகளில்தான் இந்த நேத்திரம் ஜீவன் என்பது அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தேய்பிரைன்னு வரும்பொழுது கூட அதில் ஆரம்ப காலத்திலே வரக்கூடிய தேய்பிரை நாட்களிலே நேத்திரம் ஜீவன் என்பது முழுமையாகவே இருக்கும். அதனால தான் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா கலோக்கியலாகவே சொல்லிட்டு இருப்பா. தேய்பிரையாக இருந்தாலும் பஞ்சமிக்குள்ளே வர்றதுனால அது வளர்பிறை கணக்கு அப்படின்னு சொல்லுவாள். அது என்ன வளர்பிறை கணக்கு அப்படின்னு சொன்னால் இந்த நேத்திரம் மற்றும் ஜீவன் என்பது தான். இது என்ன சார் நேத்திரம் ஜீவன், புதுசாக வார்த்தைகளை சொல்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னால், நேத்திரம் என்று சொன்னால் பார்வையுள்ள நாள்னு சொல்லுவா, ஜீவன்னு சொன்னால் உயிருள்ள நாள்னு சொல்லுவா. ஆக இந்த நேத்திரம் ஜீவன் இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு நாம் முகூர்த்தங்களை நடத்த வேண்டியது. இந்த நேத்திரம் ஜீவன் என்பதை எங்கே பார்க்கணும்னு சொன்னால், அந்த ஜீவன் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கு இல்லையா, ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். அதாவது ஒரு திருமணம் என்பதை நடத்தும் பொழுது அந்த திருமண நாளன்றே சாந்தி முகூர்த்தம் என்பதையும் வைப்பார்கள் அல்லவா? அன்றைய தினமே கர்ப்பாதானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும் அல்லவா? அந்த நாட்களுக்கு கண்டிப்பாக நேத்திரம் ஜீவன் என்பது இருக்க வேண்டும். அதுபோன்ற நாட்களிலே திருமணத்தை நடத்தி அந்த நாளிலே சாந்தி முகூர்த்தம் என்பது நடக்கும் பொழுது அவர்களுடைய வம்சமானது எந்த விதமான தடையுமின்றி ஒரு ஆரோக்கியமான ஒரு வம்ச விருத்தியினை காண முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். ஆக அது வளர்பிறையா தேய்பிறையா என்பதை விட அது நேத்திரம் ஜீவன் இருக்கக்கூடிய நாளாக பார்த்து கொள்ள வேண்டியது. இது எல்லாத்துக்கும் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வளர்பிறை சதுர்த்தி நாளிலே பார்த்தா முகூர்த்த நாள்னு கொடுத்துருக்கா, ஆனால் இன்னைக்கு ஜீவன்கிறது இல்லைன்னு சொன்னால் கூட அன்றைக்கி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாமே, அது வளர்பிறை நாள் அப்படிங்கிறத பார்த்துட்டா போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு பிளாட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகட்டும், இதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். ஒரு கிரகப்பிரவேசம் கூட பண்ணலாம் அந்த நாளில், இதையும் நம்ம பார்த்துக்க வேண்டியது. அதே நேரத்தில் வீட்டுக்கு ஒரு பசுமாடு வாங்கிட்டு வரணும், புதுசாக ஒரு பசுமாடு வாங்கிட்டு வரணும்னு நினச்சா அதுக்கு வந்து ஒரு வளர்பிறை நாளிலே நேத்திரம் ஜீவன் இருக்கக்கூடிய நாளாக பார்த்து வாங்கி வர வேண்டியது. இப்படி நாம் என்ன விசேஷங்களை செய்ய போகிறோம் என்பதை கணக்கிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் திருமணம் என்று வரும்பொழுதும் முகூர்த்தங்கள் என்று வரும்பொழுதும், குறிப்பாக சீமந்தம்னு சொல்கிறா இல்லையா, வளைகாப்புன்னு சொல்லி வரும்பொழுதும், அதே மாதிரி குழந்தைக்கு வந்து மொட்டை அடித்து காது குத்துறதுன்னு சொல்கிறா இல்லையா, இந்த மொட்டை அடித்து காது குத்துதல் என்பது குழந்தையினுடைய வளர்ச்சியினை குறிக்கக்கூடியது. ஆக அது வந்து கண்டிப்பாக வளர்பிறை நாளில் தான் பண்ணணும். வளைகாப்பு சீமந்தமாகட்டும் அல்லது குழந்தைக்கு வந்து மொட்டை அடித்து காது குத்துறதாகட்டும், இது அத்தனையுமே கண்டிப்பாக வளர்பிறை நாட்களிலே செய்ய வேண்டியது. ஆனால் குழந்தையினுடைய ஜென்ம நட்சத்திரத்தை அன்றைக்கே செய்கிறவாள்லாம் இருப்பா. ஜென்ம தினம் இன்றைக்கி தான் என் குழந்தைக்கு பிறந்த நாள், அதனால் நாங்கள் கோவிலே போய் மொட்டை அடிச்சுட்டு அங்கேயே காது குத்திடுவோன்னு சொன்னால் அங்கே விதி விலக்கு என்பது உண்டு. ஒரு தை மாதத்தில் ஒரு தேய்பிரையிலே குழந்தை பிறந்திருக்குன்னே வச்சுப்போமே, ஒரு தை மாதத்தில் ஒரு பூர நட்சத்திர நாள் அன்றைக்கி ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னால் தேய்பிரையில் தான் வரும். அந்த மாதிரி வரும்பொழுது கூட அந்த நட்சத்திர நாளிலேயே நாங்கள் வந்து ஒரு ஆயுஷமத்தை பண்ணி காது குத்திடுவோம்னு சொன்னால் அங்கே வளர்விரை நாளை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்ம வந்து தனியாக ஒரு நாள்லாம் பார்த்து இந்த ஜென்ம நட்சத்திர நாளை விடுத்து ஜென்ம தினத்தினை விடுத்து நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு கோவிலில் போய் மொட்டை அடித்து குழந்தைக்கு காது குத்தணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதனை நிச்சயமாக வளர்விரை நாட்களிலே செய்ய வேண்டியது. இதுதான் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் துணை புரியும் என்பதையும் பார்த்து கொள்ள வேண்டியது. நம்ம எந்த விஷயத்தெல்லாம் நிறைய வளர்த்துக்கணும்னு நினைக்கிறோமோ, எதிலே நாம் வளர வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த நிகழ்ச்சிகளை வளர்விரை நாட்களிலும், இது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இது ஒரு சாதாரண விஷயம்தான் இருக்கக்கூடிய விஷயங்களை தேய்பிரை நாட்களிலும் நடத்தி கொள்ள வேண்டியது. ஆனால் இதிலே அந்த தேய்பிரையாக இருந்தாலும் அந்த சங்கடகர சதுர்த்தி என்பது மிகவும் விசேஷமான பலனை தரும். அந்த தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி நாளினை நீங்கள் தேய்பிரை நாளாக கருத வேண்டிய அவசியமே இல்லை. இது அனைத்தையுமே உங்களுடைய குடும்ப ஜோதிடர் மற்றும் குடும்ப புரோகிதரினுடைய ஆலோசனையின் பேரில் செய்ய வேண்டியது. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.